ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ட்ரெண்டி மீடியா டிவியில் பர்ஃபெக்டான குலாப் ஜாம் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். குண்டு குண்டு குலாப் ஜாம் நம்ம ஆச்சி குலாப் ஜாம். நம்ம இன்றைக்கி ஆச்சி ப்ராண்டில் தான் குலாப் ஜாம் மிக்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு பாத்திரத்தில் ஆச்சி குலாப் ஜாம் மிக்ஸாக சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப டைட்டாக பிசையாமல் லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துடலாம். இளநூறு சீனிக்கு சம அளவு தண்ணி எடுத்துக்கலாம். கையில் நெய் அப்ளை பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி வச்ச உருண்டைகளை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சீனி பவுடர் ரெடி பண்ணிடலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். நான் ஒயிட் ரோசஸ்ஸிங்ஸ் எடுத்துருக்கேன். இது எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லேயும் கிடைக்கும். சீனி பாக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா மீடியமான ஹீட்டில் உருட்டி வச்ச குலாப் ஜாம் உருண்டைகளை நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா பரட்டி போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ ஃப்ரை பண்ண குலாப் ஜாமை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ரெடி பண்ண சீனி பாவில் குலாப் ஜாம் உருண்டைகளை சேர்த்துடலாம். இதை நம்ம இப்போ ஊற வச்சுருவோம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பர்ஃபெக்டான குலாப் ஜாம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் குலாப் ஜாம் ரெசிபியை செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ட்ரெண்டி மீடியா டிவியை சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.